Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Anbe Sai Ra Piranbe Sai Ra Akilam Talika Atma Velika Anudinam Sai Ra Engalanbe Sai Ra சைரா என் உயிரின் உயிரானவர்களே, நாம் சாமிக்கிட்ட பார்த்துருப்போம் யாமிருக்க பயமேன் அப்படின்னு முருகர் சாமிக்கிட்ட இந்த ஒரு வார்த்தை இருக்கும். அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமும் ஒரு பெரிய நம்பிக்கையும் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு தாட்டும் நமக்குள்ளே இருக்கும். அந்த வார்த்தையை நாம் என்றைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதே போல தான் நம்ம சாயப்பா நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்ன பயம் அப்படின்ற கேள்விகளை உங்கள் மனசுக்குள்ள நீங்கள் ஆழமாக கேளுங்க. நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் சாயப்பா பதில்களை நிச்சயமாக உங்களுக்கு சொல்லி உங்களை புரிய வைப்பார். பெரிய சாதனை செய்யணும் அப்படின்னா முதல்ல பயம் இல்லாமல் இருக்கணும். பயத்தை தூக்கி போடணும், பயத்தை காலால் அடித்து விரட்டணும், பயத்தை ஒதுக்கி வைக்கணும். இந்த பயம் தொடர்ந்து ஒரு மனுஷனுக்கு இருந்துடுச்சு அப்படின்னா அவன் வாழ்க்கையே அது அழிச்சிடுதுன்றது தான் நிச்சயம். நாம் அன்பேசாய் குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா பல பேர் மெசேஜஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு பயத்தின் அடிப்படையில் தான் அவங்க வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்த்துருப்பாங்க. ஒரு பயத்தின் அடிப்படையில் தான் அவங்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, பயம் இருந்தால் நம்ம திறமையை வெளிப்படுத்தவே முடியாது. பயம் இருந்தால் நம்ம வாழ்க்கையை நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு எந்த முயற்சியையும் செய்ய முடியாது. பெரியவங்க சொல்லுவாங்க, ஆறிலும் சாவு அறுபதிலும் சாவு, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு. ஸோ பிறந்தாச்சு அப்படின்னாவே அவன் இறப்பது அப்படின்றது நிச்சயம். அந்த இடைப்பட்ட வாழ்க்கை எப்படி வாழணும், இடைப்பட்ட வாழ்க்கையில் வாழும்போது வரக்கூடிய விமர்சனங்கள் நிச்சயமாக மனசை பாதிக்க தான் செய்யும். உங்களை தூக்கி மிதிக்க 10 பேர் இருப்பா, ஆனால் கை தூக்கி விடுவதற்கும் 1-2 பேர் அது தேடணும். சில பேருக்கு கிடைப்போம், பல பேருக்கு அந்த 1-2 பேர் கூட கிடைக்க மாட்டாங்க. அதில் இருந்து நீங்கள் மீண்டும் எப்படி எழுந்து வாழ்க்கையில் சமாளிக்கிறீங்க, சாதனை படைக்கிறீங்கன்றது தான் வாழ்க்கை. 10 பேர் கண்டிப்பாக மிதிக்க தான் செய்வாங்க. நீங்கள் வளர்ந்தாலும் மிதிப்பாங்க, தாழ்ந்தாலும் மிதிப்பாங்க. மிதிக்கிறது அவங்களுடைய வேலை, அவங்களுடைய பொழுதுபோக்கு. அது இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது. அதுக்காக நாம் மிதி வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அர்த்தமும் இல்லையே. அவங்களுக்கு மிதிக்கிறது உரிமைன்னா நாம் எந்திரிச்சு வாழ்ந்து காட்டுறது தான் நம்மளுடைய மரபாக இருக்கணும். அவங்க மிதிக்கிறாங்க, அதனால் நான் மிதி வாங்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களால் எப்படி வாழ்க்கையில் சாதிக்க முடியும், சாதனை செய்ய முடியும்,
அப்போ மிதிக்கும் போது அந்த அவமானத்தை நாம் கண்ணீராக்கும் போது நம்ம வாழ்க்கையில் பல திறமைகளை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு நாம் போயிடுறோம். ஒரு மனுஷன் நல்லா கண்டுக்கிட்டா, உங்களை விமர்சிச்சா அது உங்களால் தாங்கிக்க முடியாது, அதில் இருந்து நீங்கள் மீண்டு வரவே முடியாது அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களை மிதி மிதி மிதின்னு மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அதை பொருட்படுத்தாமல் இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி எந்த விதமான அவமானங்களும் வராது. தொடர்ந்து நான் அவமானப்பட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னா நீங்கள் அவமானப்படுறத அவங்க ரசிக்கிறாங்க. யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் நொந்துக்கிறீங்க, நீங்கள் கஷ்டப்படுறீங்க, தேம்பி தேம்பி அழுகுறீங்க. அதிலிருந்து மீண்டு வர முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க. இது உங்களுடைய எதிராளிக்கே, உங்கள் எதிராளிக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப 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 வசதியாக போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, கணவன் மனைவியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, கணவர் உங்களை டார்கெட் பண்ணுறாரு, ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களை திட்டுறாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தேம்பி தேம்பி அழுகுறீங்க, சாப்பிட மாட்டேன்றீங்க, தூங்க மாட்டேன்றீங்க, எப்படி எப்படி சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தொடர்ந்து புலம்பிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் கணவருக்கு உங்கள் பலகீனம் நல்லா தெரிஞ்சிடுச்சு. அவர் தப்பு செய்வதற்கும் உங்கள் பலகீனம் காரணமாக அமைஞ்சிடுது. அப்போது அவர் தப்பு செய்கிறது தப்பிக்கணும்னா ஒரே விஷயம், உங்கள் பலகீனத்தால் உங்களை அடிக்கிறது மட்டும்தான். அடியனா அந்த அடி இல்லை, வார்த்தைகளால் இருக்கக்கூடிய அடிகள். அப்போ நீங்கள் ஒரு பலம் வாய்ந்த ஒரு மனுஷனாக இருந்தீங்க அப்படின்னா எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பலகீனத்தை யாரும் எங்கேயும் எப்பொழுதும் பயன்படுத்தவே மாட்டாங்க. உங்கள் கை ஓங்கும். எதிராளிக்கே உங்கள் கை எங்கெங்கெல்லாம் வந்து ஓங்காமல் இருக்குது, எங்கெங்கெல்லாம் வந்து தாழ்ந்து போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்களே அவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப வசதியாக போயிடும். நான் வந்து உங்கள் லைஃப் பார்ட்னரை எதிராளின்னு சொல்கிறதுக்கு அதுக்காக அவங்களுக்கு எதிராளியாக நினச்சிடாதீங்க. உங்களுக்கு எதிராக ஒரு மனுஷன் அந்த கணக்கில் நான் பேச வரேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கடவுள் என் கூட இருக்காரு, என் கூட என்னுடைய தெய்வம் இருக்குது, மனிதர்கள் என்ன கைவிட்டாலும் என்னுடைய சாயப்பா என்னை கைவிட மாட்டார், என்னோட சாயப்பா சத்தியத்தை சொல்கிறவர், அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அத்தனையும் உயிரான வார்த்தைகள், வெறும் வார்த்தைகள் இல்லை, அத்தனையும் உயிரான வார்த்தைகள். அவர் என்ன காப்பாற்றுவார், அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்துடுச்சுன்னா உங்கள் கை என்னைக்கோ கீழே தாழ்ந்தே போகாது, உயர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போது உங்களை எதிர்க்கிறவங்க, உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க, நாம் எவ்வளோ சொல்லியும் எவ்வளோ செஞ்சோம் எத்தனையோ அடை வைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் இந்த மனுஷங்கிட்ட ஒரு அழுக குரல் கூட கேட்கவே இல்லை பாரு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இவங்க கிட்ட மோதுனா கண்டிப்பாக நாம் தோத்துடுவோம் அப்படின்னு. இன்னும் சில பேர் வருவாங்க, என்னம்மா இவ்வளோ தூரம் வந்து அவங்க பேசுகிறாங்க, உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா, என்னம்மா இது இப்படி, ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒன்று ஒரு நல்ல மனசுக்கு இதெல்லாமா செய்யணும், இப்படிலாமா செய்வாங்க அப்படின்னு உசுப்பேத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை நம்ம விஜய் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, உசுப்பேத்துறவங்க கிட்ட
உம்முன்னோ கம்முன்னோ ஏதோ ஒரு ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார், அது மாதிரி போயிடணும். சினிமா நடிகர் சொல்கிறதால அது வந்து நல்ல வார்த்தைன்னு சினிமா பிடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, அவர் ஒரு நடிகர் அவர்லாம் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் அப்படின்வாங்க. அவர் நடிகராக இருந்தாலும் அவரும் ஒரு மனுஷன். ஸோ எந்த மனுஷன் என்ன சொன்னாலும் அது நல்லதாக இருந்தால் கேட்டுக்கோங்க. என்னுடைய எதிரிகள் தான் என்னோட நண்பர்கள், என்னை வந்து வாட்டின மனிதர்கள் தான் என்னுடைய தெய்வங்கள். அவங்க சொன்ன வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு காதில் ஒலிக்குது. உனக்கு தான் திருப்பி வாங்கினா கட்ட முடியலையா, அப்புறம் எதுக்காக நீ காசை வாங்கின என்கிட்ட? சில வார்த்தைகள் வந்து சென்சாரு, அதனால் சொல்லலை. அன்னைக்கு அந்த தெய்வங்கள் சொன்னதால தான் இன்றைக்கி இந்த மனுஷனாக இருக்கக்கூடிய நான் யாருக்கிட்டையும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா கூட வாங்கலை. ஈவன் நம்ம அம்மா அப்பா ஊருக்கு போகிறதுக்கு ஒரு காரு தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு, சரி கொஞ்சம் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் கார் எடுக்கலாமே, ஒரு 50,000-60,000 அப்படின்னு நாம் நினச்சோம். அது பட்ஜெட்டை தொட தொட 1.5 லட்சம், 1.75 லட்சம், 2 லட்சம், 2.5 லட்சம், 2.5 லட்சம் அப்படின்ற மாதிரி லட்ச கணக்கில் போனாங்க. உடனே பேங்க்கில் ஃபோன் பண்ணி கேட்டால், உங்களுக்கு லோன் 7 லேக்ஸ் வரைக்கும் எலிஜிபிள் சார், 9.9% வந்து பெர் ஆனம் கட்டணும் இன்ட்ரெஸ்ட்டு, நீங்கள் நேராக ஷோரூம் போங்க, எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் வருவாங்க, இமீடியட்டாக உங்களுக்கு கார் வந்து சேங்ஷன் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியஸ்ட் வே, பேங்க் போக வேண்டாம், மேனேஜர்கிட்ட கேட்க வேண்டாம், எதையும் வேண்டாம், நேராக ஷோரூம் போங்க சார், மேனேஜரே ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. ஏன்னா பேங்க் மேனேஜர்கிட்ட கேட்டோம், ஏன்னா ரொம்ப க்ளோஸான சர்க்கிள் அவங்கெல்லாம். அப்போ வந்து இது மாதிரி செகண்ட்ஸ்னால், என்ன சார் செகண்ட்ஸ் கேட்குறீங்க, புதுசு பொண்ணுங்க சார், நான் உங்களுக்கு லோன் பண்ணித்தரேன், 7 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது, நீங்கள் ஐடிலாம் கட்டியிருக்கீங்க அப்படின்னு. அப்போ வந்து பழைய என்னோடய தெய்வங்கள் என்னை வந்து அன்னைக்கு அர்ச்சனை பண்ணலை அப்படின்னா இன்றைக்கி நான் காரை வாங்கியிருப்பேன். அவங்க பண்ண அர்ச்சனை ரொம்ப பலம் வாய்ந்தது, அவ்வளோ அர்ச்சனை பண்ணிட்டாங்க. அவங்க பேச 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 பேசணும் பேசிட்டாங்க, நம்மளும் பேசணும். நம்ம எவ்வளோ நாள் தான் பேச முடியும், தப்பு நம்ம பக்கம் இருக்குது, வாங்கியாச்சு. இப்போ நம்ம பேசணும் அப்படின்னா அவனுக்கு இன்னும் நமக்கு மேலே நம்ம மேலே கோபம் வரும். அதனால தான் நம்ம பேசாமல் விட்டோம். பேசாமல் விட்டோம்னா அர்ச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தியாக ஆகிடுச்சு. அன்னைக்கு பண்ண அர்ச்சனைகள் தான் இன்றைக்கி நான் கடன் வாங்காமல் இருக்கேன். அப்பா காரு வேண்டாம், அம்மா அப்பா ஊருக்கு போகிறது வர்றது காரு தான் பிரச்சனைனா, அது வழக்கம் போல் நம்ம ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஒரு 2,000-3,000 கொடுத்து அவங்க கூட்டு போய் விட்டுற போகிறாங்க, எதுக்கு நமக்கு அவசியம் இல்லாத விஷயங்கள் அப்படின்னு யோசிச்சு அந்த ப்ரப்போசல் ஸ்டாப் பண்ணியாச்சு. அப்போ பாருங்கள், இப்போலாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, என்ன அவங்க அப்படி திட்டினாங்க, இவங்க இப்படி திட்டினாங்கன்னு, அவங்க திட்டுனாதாங்க நீங்கள் வாழ முடியும், வளர முடியும். அப்போ தான் நம்ம புத்திக்கே எட்டும் சில விஷயங்கள். சூடு சுரணை இல்லையான்னு ஒருத்த 10 பேர் முன்னாடி கேட்குறான் பாருங்க, அத்தனை நாள் இல்லாத சூடு சுரணை மறுபடியும் வரும். எப்படின்னா இதை மாதிரி ஆளுங்க கிட்ட வந்து நான் ஏன் பேச்சை கேட்கணும், என் வாழ்க்கை நல்லா வாழ்ந்திருந்தா, என் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்திருந்தா இவன் இந்த வார்த்தையை கேட்டிருப்பானா, அப்போ தான் சூடும் சுரணையும் வரும். அது வரைக்கும் வரல, வராமல் இருக்கிறதால தான் அவன் வந்து கேட்டான். இப்போ அவன் கேட்டதுக்கப்புறம் வந்துடுச்சு, ஆனால் அவன் கேட்டுட்டானேன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வராமல் போயிடும், வரது வராமல் போயிடும். வந்துடுச்சுன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேகம் வேறு லெவலில் போகும். அந்த பிரச்சனைகளை முறியடிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வரும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்போம். அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான அத்தனை ஆற்றலையும் சக்தியையும் திரட்டுவோம். மறுபடியும் அவன் வீட்டுக்கு வந்து நின்று நம்மளை திட்டிடக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருப்போம். அடுத்தடுத்தது அவங்ககிட்ட பேசும்போது ஒரு நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே பிறக்கும், அந்த நம்பிக்கை அவனுக்கு பாஸ் ஆகும். அவன் ஒரு விஷயத்தை தெளிவாக எடுப்பான், ஓகே இவருக்கு வராத சூடு சுரணை வந்துடுச்சு,
இனி அவர் கொடுத்துருவாருன்னு அவன் நம்ம மேலே நம்பிக்கை வைப்பான். நம்மளும் கொடுக்குறோன்ற நம்பிக்கை வரும். நம்பிக்கையும் நம்பிக்கையும் வந்தால் என்ன ஆகும்? நம்பிக்கை பெருகும். நம்பிக்கை பெருகுச்சுன்னா இதுவரைக்கும் கஷ்டமாக இருந்தது, கேவலமான வார்த்தைகளை பரிமாறிக்கிட்டதெல்லாம் நல்ல நல்ல வார்த்தைகளை பரிமாறிப்போம். இப்படி தான் நடந்தது வாழ்க்கையில். ஸோ பட்ட வழி, இப்போ கடனில் மட்டும்தான் நான் வழி அடைஞ்சிருக்கேனா? இல்லை, என் கூட க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் எது எதில் வழியில் நான் அனுபவிச்சேன் அப்படின்னு. நம்மளுடைய வழி எங்கேருந்து வருதுன்னா, நம்ம யாரை உயிருக்கு உயிராக நினைக்கிறோமோ அவங்களுடைய மாற்றமும் அவங்களுடைய பேச்சுக்களும் தான் வழியாக வரும். பேசுனாங்களா? பேசுவாங்க. ஏன்னா அந்த நாக்குக்கு நரம்பும் இல்லை எலும்பும் இல்லை, இது எப்படி அவனாலும் பேசும். அதனால தான் நாக்கு அது மாதிரி. நம்மளும் மற்றவங்க கிட்ட பேசும்போது பார்த்து பேசணும். நாலு அடி அடித்தா கூட தப்பு கிடையாது, ஆனால் வார்த்தையால் அடிச்சிங்கன்னா அது பல மடங்கு பெருகும். புரிஞ்சுக்கோங்க. அப்போ வழி கடன்லாம் மட்டும் இல்லை, அத்தனை இடத்துலையும் வழி. சொந்தத்தில் வழி, நண்பர்கள்கிட்ட வழி, வியாபாரத்தில் வழி, வேறு எதில் வழி வாங்கணும், அத்தனை இடத்துலையும் வழியை வாங்கியாச்சு. வழி மீன்ஸ் அவங்க பேசின பேச்சுக்களை வாங்கியாச்சு. இத்தனை பேச்சுகள் வாங்கினதால தான் எனக்கு சூடு சுரண ஆரம்பிச்சுது. அப்போ என்னை திட்டினவங்க, என்னை விளக்குனவங்க, என்னை விட்டு விலகினவங்க, நான் சரியில்லைன்னு சொன்னவங்க, அத்தனை பேருக்கும் நன்றிகளை பலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான மனிதர்கள் தான் என்ன வாழ வைத்த தெய்வங்கள். அப்போ விமர்சனத்தை நான் எப்படி பார்க்குறேன்? எனக்கு ஆரோக்கியமாக பார்க்குறேன். என்னோடய எதிரிகள் சொல்லக்கூடிய விஷயம் அதில் நாம் தப்பு பண்ணியிருக்கோமா இல்லையான்றது நம்ம மனசாட்சிக்கு தெரியும். தப்பு பண்ணியிருந்தா திருத்திக்கிற, தப்பு பண்ணனா அதில் காதில் வாங்கிக்காமல் ஒதுக்கி வைக்கிற, அவ்வளோதான். எனக்கு நான் பலத்தோடு இருக்கணும், எனக்கு சாயப்பாக இருக்க எனக்கு என்ன கவலை, சாயிருக்க பயமேன். சும்மா 19 சொல்லிடக்கூடாது. அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்குது. அந்த உயிரான வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம மனசில் அந்த பக்குவம் இருந்தால் மட்டும்தான் அந்த வார்த்தைக்கு உயிர். இல்லைன்னா சும்மா ஒரு பேப்பரில் முன்னாடி எழுதிட்டு யாம் இருக்க பயமே, துணிவே துணை, இப்படி போடுறதால மட்டும் நமக்கு மனசு பக்குவம் அடைஞ்சதுன்னு யார் சொன்னாங்க? எந்த அளவுக்கு அடி மேலே அடி வாங்குறீங்களோ விழுதோ, அவங்க துணிஞ்ச வாழ்க்கையை ஆரம்பித்தாங்கன்னா அவங்க சாதனையாளராக தான் மாற முடியும், சாதாரண மனிதர்களாக மாற முடியாது. பாயிண்ட் பண்ணிக்கோங்க, திரும்ப சொல்கிறேன், ரொம்ப கவனமாக கேளுங்க. அடி மேலே அடி விழுகிற அனைவரும் கொஞ்சம் துணிந்து சாயப்பாக இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவங்க வாழ்க்கையில் எழுந்தாங்கன்னா அவருக்கு சாதாரண மனிதர்களாக இருக்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சாதனை செய்யக்கூடிய மனிதர்களாக மட்டும்தான் அவங்க இந்த உலகத்தில் மின்னுவார்கள். அவங்க ஒரு நட்சத்திரமாக மின்னுவாங்க. நட்சத்திரம் எங்கே இருக்குது? கீழேயா இருக்குது? பூமியில் இருக்கா? நம்ம பாதத்தில் இருக்கா? எங்கே இருக்கு? அண்ணாந்து பார்க்குற இடத்துல இருக்குது. அதை தொட்டாவும் பிடிக்காவும் முடியவே முடியாது, பார்க்க மட்டும்தான் முடியும். ஸோ நம்ம சாதனை செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா எத்தனை பேர் உங்களை வேதனை படுத்துனாங்களோ அத்தனை பேர் நட்சத்திரத்தை பார்க்குற மாதிரி அண்ணாந்து தான் பார்க்கணும், கிட்ட நெருங்கவே முடியாது. நட்சத்திரத்தை யாராவது பிடிச்சின்னா முடியும், பிடிச்சி காட்டிங்கன்னு பார்க்கலாம். எனக்கு ஒரு 10 நட்சத்திரம் வேணும். ஒன்று தெரியுமா, சூரியனை விட நட்சத்திரம் பெருசு, சூரிய ஒளியோட நட்சத்திர ஒளி பெருசு.
நான் நினச்சேன் சூரியன் தான் பெருசுன்னு. சூரியன் கிட்ட இருக்குது, நட்சத்திரம் இன்னும் எத்தனையோ மைலுக்கு அப்பால இருக்குதுன்றாங்க. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் நம்ம நட்சத்திரம். நம்ம சூரியனில் அதை தாண்டின நட்சத்திரமாக நம்ம இருக்கிறோம், வானத்தில் மின்னிக்கிட்டே இருப்போம். சூரியன்கிட்ட வந்தால் கூட அங்கே இருந்து மறுபடியும் பல 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 இடத்துக்கு போகணும். பிடிக்க முடியாத எட்டாத உயரத்தில் நாம் இருப்போம். எப்போ நீங்கள் துணிஞ்சு, எப்போ சாயப்பாவை மனசில் வச்சு, எப்போ உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை ஏற்படுத்தி உயர்கிறீர்களோ அப்பொழுது அது நடக்கும். யாராருக்கெல்லாம் நட்சத்திரமாக மின்னணும் கமெண்ட், கேள்வி கேள்வி நேரம். யாருக்கு நட்சத்திரமாக மின்னணும் கமெண்ட் பண்ணால் மட்டும் போதாது, நட்சத்திரமாக மின்னணுன்னா அடி மேலே அடி விழுந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். அந்த மனப்பக்குவம் யாருக்கு வருதோ அவர்களே அங்கே போய் நிற்க முடியும். திரும்ப சொல்கிற, சாதாரண வாழ்க்கை வாழ்வதற்காக நம்ம இங்கே பேசலை. இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போகும்போது இந்த மனுஷனை நாம் இழந்துட்டோன்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற அட்லீஸ்ட் ரெண்டு பேராவது கண்ணீர் விடணும். சொத்து தேவையில்லை, அது தூக்கி எறிங்க. ஆடம்பரம் தேவையில்லை, அது தூக்கி எறிங்க. அதெல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாது. சொத்து இருந்தாதான் நம்ம சொந்தம் வரும், சொத்து இல்லைன்னா வராது. சொத்தை தூக்கி எரிஞ்சிடுங்க, அவசியமே இல்லை. தேவையானதுக்கு மட்டும் இருந்தால் போதும், மூணு வேளை சோறு போட்டுக்க, ட்ரெஸ்ஸு இருக்க, இடம். இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு சொல்லி உலகத்துக்கு பின்னாடி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா கடவுளுக்கு பின்னாடி போக முடியாத மாதிரி போயிடும். பணக்காரர்கள் யாரும் கடவுளோட ராஜ்யத்தில் வரல, இது சந்தோஷ் என்ற மனுஷன் சொல்லலை. பணக்காரர்கள் சாமி கிட்ட ஐக்கியமாகிறது எப்படின்னா, ஒரு ஊசி நுனி எப்படி இருக்கும், அந்த ஊசி நுனியில் நூல் கோக்கக்கூடிய நுனி இருக்குல்ல, அந்த நுனியில் ஒட்டகத்தை நுழைக்கிற மாதிரியா, இதுவும் சந்தோஷ் என்ற மனுஷன் சொல்லலை. எந்த மனுஷனும் சொல்லலை. யார் சொன்னாங்க சொல்லுங்களேன், நீங்களே பார்க்கல. யார் சொன்னாங்க இந்த வார்த்தை, யார் சொன்னாங்க? ஐஸ்வர்யான்கள் கடவுளுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அவர்கள் பிரவேசிப்பது எப்படி என்றால், ஊசி நுனியில் ஒட்டகத்தை நுழைக்கிற மாதிரி. ஒட்டகம் எவ்வளவு பெருசு, கற்பனை பண்ணுங்க, இமேஜ் பண்ணுங்க. நம்ம தான் இமேஜ் பண்ணுறோம்ல, நிமிஷத்துக்கு நிமிஷம் இமேஜ் பண்ணுறோம்ல. இங்கே போனால் கண்டம், அங்கே போனால் கண்டம், இங்கே போனால் அவமானம், அங்கே போனால் அவமானம், எப்படி இமேஜ் பண்ணி இமேஜ் பண்ணி தானே வாழ்க்கையை, வேறு வாழ்க்கையே வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கி உட்காந்துருக்கோம். அப்போ நீங்கள் கற்பனை பண்ணுறதுல பயங்கரமான கில்லாடிகள், கற்பனை பண்ணுங்க. அது மாதிரியா? அப்போ நாம் உண்மையிலே சொல்கிற, நம்ம ஏழையோ மிடில் கிளாஸோ, நாம் பணக்காரர் கிடையாது. பணம் இருந்துச்சுன்னா புத்தி மாறிடும், பணம் இல்லாத வரைக்கும் ஞானம் இருக்கும், தோல்விகள் வர வர ஞானம் பெருகும். ஆனால் அந்த ஞானம் பெருகுதா துன்பம் பெருகுதான்றதில் ஒவ்வொருவனோட மனநிலை பொறுத்து அமையுது வாழ்க்கை. மனுஷன் எதுக்கு ஓடுறான்? பணம் பணம் பணம். ஏன்? பணம் இருந்தால் எல்லாமே வாங்கிடலாம், எல்லாமே வாங்கலாம். ஆனால் நிம்மதியை வாங்க முடியாது, தூக்கத்தை வாங்க முடியாது, பேரை வாங்க முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. இது மூணுத்தையும் வாங்கவே முடியாது. இதுக்கு பணம் தேவையே இல்லை. பணம் இருந்துச்சுன்னா இதை மூணுத்தையும் டெஃபினட்டாக வாங்க முடியாது. படுத்தவுடனே தூக்கம் வருதா? இப்போ துக்கம் இருக்கிறதால கொஞ்சம் அடைக்குது, ஆனால் தூங்கிடலாம். சரி, இப்போ பணம் நிறையா இருக்குது ஆனால் தூக்கம் வரலையே.
அண்ணாமலை படத்தில் ரஜினி அவங்க பாடுற மாதிரி, கட்டாந்தரைகள் தொண்டை விரித்தேன் தூக்கம் கண்ணை சுக்கமாது அந்த காலம், மெத்தை விரித்தம் சுத்த பன்னீர் தெரித்தும் தூக்கம் இல்லையே அது இந்த காலம். எஸ் ரியல் ஃபேக்ட். அவரே அதை அனுபவிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், அதை வந்து பாட்டில் வரியாக வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். திரும்ப சொல்கிறேன், சினிமா நடிகர்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு ஒரு குரூப் சுற்றிகிட்டு இருக்குது. அவங்களும் மனிதர்கள் தான், அவங்களுக்கு ஞானம் இருக்குது, திறமை இருக்குது. ஸோ எல்லாரையும் மதிக்க வேண்டியது தான். சினிமாவில் பார்த்தீங்கன்னா வில்லன் எல்லாம் நல்லவர்களாக இருக்காங்க, எம்என் நம்பியாரெல்லாம் தங்கமான மனுஷன், கடவுள் பக்தி ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர் வில்லனாகவே ஆகிட்டாங்க. அந்த காலத்தில் எம்ஜிஆரை வந்து ஃபைட்டு எம்என் நம்பியார் பண்ணாங்க அப்படின்னா, தாத்தா சொன்னாங்க ரொம்ப எம்என் நம்பியாரை திட்டு திட்டுவாங்களாம், என்னென்ன வார்த்தை, பொம்பளைங்கள்லாம் லேடிஸ் எல்லாம் நீ நாசமாக போயிடும், நீ கட்டையில் போடும், அதில் போடும், இதில் போடும் அப்படின்னு சொல்லி. அதனால் யார் என்ன நல்ல கருத்துக்கள் சொன்னாலும் அதை நம்ம ஏற்றுக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கணும். உங்கள் கணவர் உங்களை திட்டுறாரா, உடனே ஏன் பொசுக்குன்னு அழுவுறீங்க? சரிங்க, நீங்கள் தப்பு பண்ணீங்க, திட்டுறாரு, அழுதா மறுபடியும் அந்த தப்பை பண்ணாமல் இருக்கிறது புத்திசாலித்தனம், கரெக்டா? இதுதானே ரைட்டு. மனுஷங்கன்னா கண்டிப்பாக தப்பு செய்ய தான் போவாங்க, செஞ்சு தான் தீருவாங்க. நான் தப்பு செஞ்சுருக்கேன், நீங்கள் தப்பு செஞ்சுருக்கீங்க, நம்ம அம்மா அப்பா தப்பு செஞ்சுருப்பாங்க, நம்ம குழந்தைங்க தப்பு செஞ்சுருப்பாங்க, நம்ம நண்பர்கள் சொந்தம் பந்த யார் தப்பு செய்யாத மனிதர்கள்? ஒரு மனுஷனை காட்டுங்க பார்க்கலாம். நம்ம இன்னமும் வந்து யாயாதிபதி என்ற மாதிரியும் மற்றவங்களா தப்பு செய்கிற மாதிரியும் இந்த மாதிரியான மனிதர்கள் இன்னைக்கு ஜாஸ்தியாக இருக்காங்க. நான் ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படி இப்படின்னுவாங்க, அவங்களுக்கு மட்டும் சரின்றது நியாயமாயிடுது, சரியில்லாத நியாயம் கூட அநியாயமாக போயிடுது. ஸோ தவறுகள் செஞ்சிட்டோம், எஸ் தவறு செஞ்சிட்டோம், என்ன இப்போ அடுத்தது? மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பு கேட்குறேன், ஆனால் மறுபடியும் அதை தவறை செய்யக்கூடாது, அவ்வளோதான். ஒருத்தங்க உங்ககிட்ட நீ ஏன் என்கிட்ட சாரி கேட்கலன்னா சாரி கேளுங்க, தப்பு செஞ்சிருந்தா, தப்பு செய்யலைன்னா சாரி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, வேலையை பண்ணுற சொல்லி போயிட்டே இருங்க. இது ரொம்ப அவசியமும் கூட. தொடர்ந்து பல பேர்கிட்ட நம்ம தப்பு பண்ணாத கூட மன்னிப்பு கேட்டு 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 என்ன ஆகுது, நம்ம வாழ்க்கை ஏதோ ஒரு பாலைவனத்தில் தள்ளி விட்ட மாதிரி இல்லை? யாருக்கும் பயப்படாதீங்க, ஆனால் அதே நேரத்தில் அகங்காரமாக இருக்காதீங்க, ஆணவமாக இருக்காதீங்க. மேலே இருக்கிற தேவனுக்கு மட்டும் பயப்படுங்க, கடவுளுக்கு மட்டும் பயப்படுங்க. இந்த மனிதர்கள் இன்னைக்கு எப்படியும் பேசுவாங்க, நாளைக்கு நீங்கள் இல்லாதப்போ அப்படியும் பேசுவாங்க. உங்களை உயிர்னு சொன்னவங்க தான் காலில் போட்டு மிதிப்பாங்க. காலில் போட்டு மிதித்தவங்க நாளைக்கு நீ தான் உயிர்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனுஷன் சூழ்நிலையோட ஜெராக்ஸ். நாம் அந்த மாதிரி மனிதர்களாக வாழ வேண்டாமே. நம்ம சுத்தமான மனிதர்களாக ஒரு தெரிந்த பல்கலைக்கழகமாக நம்ம இருப்போமே. அப்படி இருந்தால் என்ன தப்பு? தப்பு செஞ்சிட்டேன், தப்பு செஞ்சிட்டேன், தப்பு செஞ்சிட்டேன். ஸோ கில்ட்டி ஃபீல் வேண்டாம், தப்பு செஞ்சிட்டிங்களா, மன்னிப்பை கடவுள்கிட்ட கேட்டுக்கோங்க, மறுபடியும் அந்த தவறை செய்யாமல் இருங்க. தட்ஸ் ஆல், இட்ஸ் அ பெஸ்ட் பாலிசி. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்துக்கு தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து பர்டிகுலர் சம்மந்தப்பட்ட மனுஷங்கிட்ட போய் கேட்குறீங்க நான் மன்னிச்சிடுன்னு, அவங்க உங்களை மன்னிக்க தயாராக இல்லை. ஆனால் நீங்கள் செஞ்ச தப்பை உலகம் பூரா என்ன பண்ணுவாங்க, ஆல் இண்டியா ரேடியோ செய்திகளை வாசிப்பது அப்படின்ற மாதிரி எல்லாத்திலையும் வாசிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட நிலை உங்களுக்கு வரண்டா. நீங்கள் தப்பு செஞ்சிட்டிங்களா, கடவுளோட சாம்ராஜ்யத்துக்கு போங்க, சாய்ப்பாட சாம்ராஜ்யத்துக்கு போங்க, அங்கே போய் முட்டி போடுங்க, சாய்ப்பா இப்படி பண்ணிட்டேன், இனிமே இந்த தப்பை நான் பண்ணக்கூடாதுன்னா அதுக்கு ஒரே பரிகாரம், எந்த தவறையும் நான் செய்ய மாட்டேன், இது உண்மையில் ஆணை.
அப்படின்ற மாதிரி, அப்படிதான் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, என்ன மாதிரி, இப்போ பரிகாரத்துக்கு பரிகாரமும் ஆச்சே, மறுபடியும் புது தவறுகள் எதையும் செய்யவும் மாட்டோம், சுத்தமான மனிதர்களா நாம இருப்போம், ரைட்டா? இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம தேடணும். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ஆடியோல சொன்ன அத்தனை விஷயத்தையும் நீங்க செஞ்சீங்கன்னா ஏன் மேல வர முடியாத நான் வாழ்க்கையில சாதிக்க முடியாத என்ன, சாதாரண மனுஷனா கூட வாழ முடியாத அளவுக்கா இந்த ஸ்பீச் இருந்திருக்கு. ஒரு ஆடியோ வந்து உங்களுக்கு சில நேரத்தில் உங்கள் மைண்டுக்குள்ளே புரியலன்னா, மறுபடியும் புரிகிற மாதிரி எந்த இடத்துல அது புரியலையோ அங்கே இருந்து மறுபடியும் கேளுங்க. ஏன்னா எனக்கு நான் சில விஷயங்கள் நான் கேட்கும்போது எனக்கு புரியலன்னா அகைன் கேட்பேன் நான். சரி, நம்ம புரியல நம்ம சொல்கிறாங்க அப்படின்னு ஸ்கிப் பண்ணால் அந்த இடத்துல தான் நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு செய்தி இருக்குது. அதனால் எனக்கு ஒரு விஷயம், நான் இன்வால்வ் ஆகிறேன், ஒரு ஆடியோவை கேட்குறேன், ஒரு வீடியோ பார்க்குறேன், ஒன்றும் இல்லை ஜஸ்ட் மூவி பார்த்தா கூட, சம்டைம்ஸ் ஃபோன் கால்ஸ் வரும், இதை வரும், அப்போ கூட நான் என்ன பண்ணுவேன், அந்த புரிஞ்சால் கண்டினியூ பண்ணுவேன், புரியலன்னா அகெயின் வந்து கொஞ்சம் ஃபார்வர்ட் இது பண்ணி ரீவைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்து இது பண்ணுவேன். ஏன்னா நேரத்தை செலவு பண்ணுறது முடிவு பண்ணிட்டோம், இதுக்கு தான் ஒரு மூவி பார்க்க போகிறோன்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு, 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் மூவி பார்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, பண்ணதுக்கப்புறம் ஏன் அதை அறையும் குறையுமா பார்க்கணும், எல்லாத்துக்கும் ஃபுல்ஃபில் வேணும்ல, பிடிச்ச விஷயத்தையே நம்ம ஃபுல்ஃபில்லாக பண்ண முடியலன்னா சேலஞ்சான விஷயத்தையும் நம்ம ஃபுல்ஃபில்லாக பண்ணிட முடியுமா, இதான் என்னோடய கேள்வி. என்கிட்ட கேட்பாங்க அம்மாவில், என்னடா இது எப்போ பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை இல்லை சனிக்கிழமை ஆனாச்சுன்னா ஏதாவது ஒரு மூவி பார்க்குற அப்படின்னு. இப்போ அதிகமாக பார்க்குறது இல்லை, நான் வந்து காலேஜ் படிக்கும்போது. அப்போ நான் சொல்லுவேன், எது மூவி பார்க்கணும்னு முடிவாயிடுச்சு அது கண்டிப்பாக நான் பார்த்துருவேன். இதெல்லாம் நம்ம பிடிச்சதே நம்ம சரியாக பண்ணாதான், ரொம்ப கடினமானதை கூட நம்ம சரியாக பண்ணுவோம். பிடிச்சதே நம்ம சரியாக பண்ணனா கடினமான பயிற்சிகளை எப்படி சரியாக பண்ண முடியும், நான் கேட்குறது கரெக்டு தானே? அம்மா சொல்லுவாங்க, இது வரைக்கும் யாரும் சொல்லாத மாதிரி தான்டா பேசுகிற, புரிகிற மாதிரி இருக்குது புரியாத மாதிரி இருக்குதுன்னு. இல்லைம்மா நான் மறுபடியும் சொல்லட்டோம்மாண்ணா, எப்பா சாமி எனக்கு வேலை இருக்குது நீ ஆளை விடு, நீ என்னமோ பேசிக்கோ, உனக்கு இந்த சரின்னா பண்ணு, சரியில்லைன்னா பண்ணாத, உன்னை பற்றி எனக்கு தெரியும் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் ஒரு வீடியோ நான் பேசுகிறேன், அதில் வந்து உங்களுக்கு சம்திங் ஏதோ புரியல அப்படின்னா அந்த டைம் வச்சு மறுபடியும் கேளுங்க, அந்த 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 இடத்த புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நகர்ந்தால் நல்லது, ஏன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் ஈஸியாக புரியும். பாயிண்ட் பண்ணியாச்சு, என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எப்படி வாழ்க்கையை வாழணும், ரைட்? இனி உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், சூப்பராக பர்ஃபெக்டாக அழகாக சிம்பிளாக தைரியமாக சாயிருக்க பயமேன் அப்படி ஒரு மந்திரம், ஒரு மந்திரத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு செயல்படுத்துங்க, உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிற, ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம் சாய்ராம்.